கிட்னி உடம்புல இருக்கிற மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஆர்கனில் அதுவும் ஒன்று. இந்த கிட்னி ஃபங்க்ஷன் மட்டும் சரியாக இல்லை அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே அவங்கள மரணம் வரைக்கும் இழுத்துட்டு போகும். ஸோ நார்மலாகவே நம்ம கிட்னியை பாதுகாப்பாக வச்சுக்கணும் அப்படின்னா அதுக்கு நேச்சுரலாக நிறைய வழிகள் இருக்குது. தி டாப் மோஸ்ட் ப்ரிவென்ஷன் என்ன அப்படின்னு கேட்டால் அதிகமாக தண்ணி குடிக்கிறது. எவ்வளவுக்கு எவ்வளவு நீங்கள் அதிகமான வாட்டர் குடிக்கிறீங்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு உங்களோட கிட்னியை நீங்கள் பாதுகாக்கலாம். இதை தவிர்த்து நீங்கள் மற்ற ரெமிடிஸ் அப்படின்னு பார்த்தா பார்ஸ்லே ஜூஸ், இது இப்போல்லாம் நிறைய இடத்துல கிடைக்குது. இதில் விட்டமின் ஏ, பிசி, சோடியம், பொட்டாசியம், காப்பர் அப்படின்னு நிறைய ஊட்டச்சத்துக்கள் இருக்குது. அதே மாதிரி ஆப்பிள் சிடர் வினிகர், இதை ஹனி கூட சேர்ந்து நீங்கள் குடிக்கலாம். ஃப்ரூட் ஜூஸ், டெய்லியும் ஒரு ஃப்ரூட் ஜூஸ் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உடம்புல இருக்கிற வேஸ்டான டாக்ஸின்ஸ் எல்லாத்தையுமே வந்துட்டு வெளியாகும். அதனால் உங்களுடைய கிட்னி ஃபங்க்ஷனும் ரொம்ப நல்லாயிருக்கும். அதே மாதிரி ஹெர்பல் டீ, க்ரீன் டீ குடிக்கலாம், துளசி டீ குடிக்கலாம், ஹிபிஸ்கஸ் டீ குடிக்கலாம், எதுவாக வேணாலும் இருக்கலாம். அதே மாதிரி ஆலோவேரா, ஆலோவேராவை நீங்கள் எந்த ஃபார்மில் வேணாலும் எடுத்துக்கலாம். அது உடம்புல இருக்கிற டாக்ஸின் அளவை அதிகரிக்குது, வேஸ்ட், அதுக்கப்புறம் இன்ஃபெக்ஷியஸான ஏஜென்ட்ஸ் இது எல்லாத்தையுமே வெளியேற்றுது. கிரான்பெரி ஜூஸ், இதுவும் கிட்னி ஃபங்க்ஷனுக்கு ரொம்ப ஏற்ற ஒரு ஃப்ரூட்டு. விட்டமின் சி எது இதுலலாம் இருக்கோ அது எல்லாத்தையுமே எடுத்துக்கிட்டாலும் கிட்னிக்கு ரொம்பவே நல்லது. விட்டமின் சி கேரட்டில் இருக்கு, ஆரஞ்சில் இருக்கு, ஆரஞ்சு கலர்ல எல்லோ கலர்ல இருக்கிற ஃப்ரூட்ஸ் எல்லாத்துலயுமே இருக்கு. ஸோ இது நீங்க கண்டினியூவா எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னாக்கா கிட்னியோட ஃபங்க்ஷனை நீங்க நார்மலைஸ் பண்ணிட்டீங்க, ஹெல்த்தியா இருக்கீங்கன்னு அர்த்தம்.